Hello students, welcome to Joy of Learning English. In the video la nama CBSE class 11 Hornbill bookler ka chapter number 8 Silk Road written by Nick Middleton idoda part 2 paakalam. Part 1 oda link description box la irukku. A swath of white stuff lay across the track in front of us, stretching for maybe 15 meters before it petered out and the dirt trail reappeared. Swathna a long strip, white stuff abdin avaringa sollirukadhu snow nu solradha vida இது வந்து ஒரு லேயர் ஆஃப் ஐஸ் மாதிரி. ஸ்வாத் அப்படின்னா நம்ம ஏதாவது துணியை வச்சு இறுக்கி எதையாவது கட்டுவோம்ல, அந்த மாதிரி அந்த ட்ராக் ஃபுல்லாக ஐஸ் அப்படியே நல்லா பிடிச்சிருக்கு. அவங்க கார்லேருந்து இறங்கி பார்க்குறாங்க, அந்த ட்ராக்கில் ஒரு 15 meters வரைக்கும் இதே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பீட்டர்ட் அவுட் அப்படின்னா டு டிமினிஷ் கிராஜுவலி அண்ட் ஸ்டாப். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐசி லேயர் கம்மியாகி அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. அண்ட் த டர்ட் ட்ரெயில் ரீஅப்பியர்டு, அதுக்கப்புறம் அந்த மண் பாதை அவங்க கண்ணுக்கு தெரியுது. The snow continued on either side of us, smoothing the abrupt bank on the upslope side. The bank was too steep for our vehicle to scale, so there was no way round the snow patch. இப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, அவங்க மலை மேலே ஏறிட்டு இருக்காங்க. அப்ஸ்லோப் சைடுனா மலையோட ஸ்லோப் சைடு. அவங்களோட ட்ராக்குக்கு ரெண்டு சைட்லயுமே ஸ்னோ இருக்கு. சரி, இந்த ட்ராக்கை விட்டுட்டு அப்படியே சைடில் வண்டி எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்லோப் இருக்க பக்கமாக ஏறி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்லோப்பில் இருக்க ஸ்னோ வந்து ரொம்ப ஹைட் கூட இருக்குது. வெஹிக்கிள் டு ஸ்கேல் அப்படின்னா அவங்க காரால் அது மேலே ஏறி போக முடியாது. இங்கே இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும், வெஹிக்கிள் ஹெச் வந்து சைலண்ட், ஒன்று வெஹிக்கிள்னு சொல்லணும் இல்லைன்னா வியக்கிள்னு சொல்லணும். நான் வித்தியாசமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதனால அவங்களால சுற்றி போகவும் முடியல. ஐ ஜாயின் டேனியல் ஆஸ் செட்டான் ஸ்டெப்ட் ஆன் டு த என்கிரஸ்டட் ஸ்னோ அண்ட் பிகான் டு ஸ்லிதர் அண்ட் ஸ்லைட் ஃபார்வர்ட், ஸ்டாம்பிங் ஹிஸ் ஃபுட் ஃப்ரம் டைம் டு அசர்டன் ஹவு ஸ்டர்டி இட் வாஸ். என்கிரஸ்டட் அப்படின்னா ஃபார்ம் அ கிரஸ்ட் ஆர் அ ஹார்ட் லேயர். இப்போ ரைட்டரும் காரை விட்டு இறங்கி டேனியல் கூட சேர்ந்துக்கிறாரு. செட்டான் டிரைவர் அந்த ஐஸ் மேலே நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்லிதர் அப்படின்னா மூவ் ஸ்மூத்லி ஓவர் சர்ஃபேஸ், அது ஐசி லேயராக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறாரு. எப்படி ஒரு ஸ்னேக் மூவ் பண்ணும் அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட் பண்ணி முன்னாடி போயிட்டே இருக்காரு. போகும்போது அவரோட காலை அந்த ஸ்னோவில் தட்டி பார்க்குறாரு. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, ஸ்டர்டியாக இருக்கா, உடஞ்சிருமா, காரோட வெயிட்டை தாங்குமா, அதெல்லாம் செக் பண்ணிகிட்டே போகிறாரு. I looked at my wristwatch. We were at 5,210 meters above sea level. Writer அவரோட ரிஸ்ட் வாட்சை பார்க்குறாரு. அவரோட ரிஸ்ட் வாட்சிலே அவங்க எந்த ஆல்டிடியூடில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்க சீ லெவலுக்கும் மேலே, அபவ் சீ லெவல் 5,210 meters இருக்காங்க. The snow didn't look too deep to me, but the danger wasn't its depth. Daniel said so much. As its icy top layer, அந்த ரோட்ல நிறைய ஸ்னோ விழுந்த மாதிரி ரொம்ப டீப்பா ஸ்னோ இருக்க மாதிரிலாம் தெரியல. ஆனா டேனியல் என்ன சொல்றாருன்னா, அதோட டெப்த் பிரச்சனையே கிடையாது. இங்க பிரச்சனை என்னன்னா அந்த ஸ்னோ மேல இருக்க ஐசி டாப் லேயர் தான். இஃப் வி ஸ்லிப் ஆஃப் த கார் குட் டர்ன் ஓவர், நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் ஸ்கிட் ஆனாலும் கார் அப்படியே கவுந்து விழுந்துரும். He suggested. As we saw Setan grab handfuls of dirt and fling them across the frozen surface, driver Setan கை நிறைய டர்ட் மண் குப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த ஃப்ரோசன் சர்ஃபேஸ் மேலே தூக்கி எறிகிறாரு. இப்படி பண்ணுறதுனால அவங்க ஸ்லிப் ஆஃப் ஆகாமல் இருப்பாங்க. அவங்களோட டயருக்கு வந்து கொஞ்சம் கூட இப்போ க்ரிப்பே இல்லாத மாதிரி அந்த ஐசி டாப் இருக்கு இல்லையா, இந்த மண்ணெல்லாம் அந்த குப்பையெல்லாம் போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் க்ரியேட் பண்ணி போத் பிச்டன் அப்படின்னா அவங்களும் அந்த டிரைவரோட சேர்ந்துக்கிறாங்க. இவங்களும் டர்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஐசி லேயர் மேலே தூக்கி எறிகிறாங்க. When the snow was spread with soil, Daniel and I stayed out of the vehicle to lighten Setan's load. இப்படியே அவங்க அங்கேருந்து ஸ்னோ ஃபுல்லாக மண்ணு தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரைட்டரும் டேனியலும் அந்த வண்டியில் ஏறாமல் வெளியிலேயே இருக்காங்க. அப்போ தான் செட்டான் அந்த வண்டியில் ஏறி டிரைவ் பண்ணும்போது அந்த வண்டியில் ரொம்ப லோடு ஏறாமல் இருக்கும். He backed up and drove towards the dirty snow, eased the car onto its icy surface and slowly drove its length without apparent difficulty. Backed up அப்படினா கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்புறமா அந்த dirty snowல அவர் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த காரை எப்படியோ கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாம அந்த ஃபுல் லென்த், அந்த ஃபுல் ஐசி லேயர் எவ்வளவு தூரம் இருந்தது அது ஃபுல்லாக கிராஸ் பண்ணி அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க காரில் ஏறிடுறாங்க. 10 minutes later we stopped at another blockage. ஆனால் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு இடத்துல அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. இன்னொரு பிளாக்கேஜ் இருக்குது. Not good sir, Setan announced as he jumped out again to survey the scene. இப்போ செட்டான் முதலே சொல்லிடுறாரு, பார்த்தாலே நல்லதாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இறங்கி அந்த சீனை அவர் சர்வே பண்ணுறாரு, அதாவது செக் பண்ணுறாரு எது எப்படி இருக்குது அப்படின்னு. This time he decided to try and drive round the snow. The slope was steep and studded with major rocks, but somehow Setan negotiated them, his four-wheel drive vehicle lurching from one obstacle to the next. Lurchina make an abrupt, unsteady, uncontrolled movement or series of movements. ஸ்வே அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த தடவை டிரைவர் அந்த ஸ்னோவை விட்டு அப்படியே சைடில் வண்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் ஸ்லோப் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, அதாவது அந்த மலையோட சரிவு அப்படியே செங்குத்தாக இருக்குது. அதில் நிறைய பெரிய பெரிய ராக்ஸ் வேறு இருக்குது. ஆனால் எப்படியோ செட்டான் அவரோட ஃபோர் வீல் டிரைவ் வெஹிக்கிளை வச்சு அந்த இடத்த தாண்டி போயிடுறாரு. லர்ச்சிங் ஃப்ரம் ஒன் ஆப்ஸ்டக்கிள் டு அனதர். ஒரு தடவையும் ஏதாவது ஒரு இதுல அந்த வண்டி ஏறி போகும் போதும் அந்த வண்டி லர்ச்சிங்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே ஆடி ஆடி போகுது. பொதுவாக நம்ம ஊரில் காரெல்லாம் டூ வீல் டிரைவ் தான் இருக்கும். ஒன்று முன்னாடி இருக்க ரெண்டு வீல் சுற்றும், இல்லைனா பின்னாடி இருக்க ரெண்டு வீல் சுற்றும். அந்த வீலோட மூவ்மெண்ட் அது கொடுக்குற ஃபோர்ஸில் தான் மிச்சம் ரெண்டு வீலும் சுற்றி கார் மூவ் ஆகும். ஆனால் ரொம்ப ஸ்னோ இருக்க ஏரியாலலாம் டூ வீலை வச்சு டிரைவ் பண்ணவே முடியாது. ஸ்னோவில் டிரைவ் பண்ணும்போது அப்படியே கார் பின்னாடி போயிடும் முன்னாடி போகிறதுக்கு பதிலாக. அதனால ஃபோர் வீல் டிரைவ் இல்லைனா ஆல் வீல் டிரைவ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கார் தான் வாங்குவாங்க. அப்படியே ஆல் வீல் டிரைவாக இருந்தால் கூட இந்த ஐசி டாப்லலாம் அது போய் பிரேக் போட்டு கரெக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ணுற இடத்துல அதை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். இன் ஸோ டூயிங் ஹீ கட் ஆஃப் ஒன் ஆஃப் த ஹேர்பின் பென்ஸ், ரீகெய்னிங் த ட்ரெயில் ஃபர்தர் அப் வேர் த ஸ்னோ ஹேட் நாட் ட்ரிஃப்டட். இப்படியே அவர் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி ஒரு ஹேர்பின் பெண்டை கூட க்ராஸ் பண்ணி போயிட்டார். ஹேர்பின் பெண்ட் அப்படின்னா ஒரு யூ ஷேப் பெண்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த பக்கம் இருந்து டர்ன் பண்ணுற வரைக்கும் அந்த பக்கம் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு ஒரு நேரோ யூ ஷேப் டர்ன். அவர் அந்த பெண்டை க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறமா அந்த சைடு ஸ்னோ இல்லை, ஏன்னா ஸ்னோ வந்து அதை தாண்டி ட்ரிஃப்ட் ஆகி போகலை அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகலை. ஐ செக் மை வாட்ச் அகேன் அஸ் வி கண்டினியூ டு கிளைம் இன் த பிரைட் சன்ஷைன். அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சன்னும் நல்லா பிரைட்டாக இருக்குது. அவரோட வாட்சை திரும்ப செக் பண்ணுறாரு. வி கிரெப்ட் பாஸ்ட் 5400 meters and my head began to throb horribly. அவரோட ரிஸ்ட் வாட்சில் அவருக்கு ஆல்டிடியூட் தெரியுது. அவங்க இப்போ என்ன ஹைட்டில் இருக்காங்கன்னா 5400 meters அபவ் சீ லெவலில் இருக்காங்க. இவ்வளோ ஹைட்டில் போனதுக்கப்புறம் அவரோட ஹெட் த்ராப் ஆக ஆரம்பிக்குது, பல்சேட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி தலைவலி அதிகமாகி தலை வின்னு வின்னு தெரிக்க ஆரம்பிக்குது. அது ரொம்ப ஹாரிபிளாக இருக்குது. ஐ டுக் கல்ப்ஸ் ஃப்ரம் மை வாட்டர் பாட்டில் விச் இஸ் சப்போஸ் டு ஹெல்ப் அ ரேப்பிட் அசென்ட். கல்ப்ஸ் அப்படின்னா மடக்கு மடக்குன்னு நிறைய தண்ணி குடிக்கிறது. இப்போது திடீர்னு அவங்களோட ஆல்டிடியூட் ரொம்ப வேகமாக கூடிகிட்டே போகிறதுனால ரேப்பிட் அசென்ட் அப்படின்னா அவங்க ஸ்டீப் ஹில்லில் வேகமாக ஏறி போயிட்டுருக்காங்க. அதனால தண்ணி குடித்தா அவருக்கு அந்த தலைவலியெலாம் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறாரு. வி ஃபைனலி ரீச் த டாப் ஆஃப் த பாஸ் அட் 5515 meters. ஒரு வழியாக அவங்க வந்துட்டு இருந்தால் அந்த பாதையோட டாப்புக்கு போய் அவங்க சேர்ந்துட்டாங்க. அந்த பாஸோட டாப்புக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த டாப் எந்த ஹைட்டில் இருக்குன்னா 5515 meters above sea level இருக்குது. It was marked by a large cairn of rocks festooned with white silk scarves and ragged prayer flags. Cairn of rocks அப்படின்னா a mound of stones piled up as a memorial or to mark a boundary or path. அந்த இடம் அந்த பாஸோட டாப், அது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் அப்படின்னு மற்ற பில்கிரிம்ஸ்க்கெல்லாம் தெரியணும் இல்லையா, அதுக்காக அங்கே இருக்கவங்கலாம் அந்த இடத்துல நிறைய கல் போட்டு அதில் ஒயிட் கலர் ஸ்கார்ஃப்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ரேகட் அப்படின்னா கிழிஞ்சு போன ரொம்ப நஞ்சு போன ஃப்ளாக்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஃபெஸ்டூன் அப்படின்னா ஒரு தோரணம் மாதிரி ஒரு டெக்கரேஷன் மாதிரி அந்த ப்ரேயர் ஃப்ளாக்ஸையும் ஒயிட் ஸ்கார்ஃப்ஸையும் கட்டி அந்த கற்குவியெல்லாம் அவங்க அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. We all took a turn round the cairn in a clockwise direction as it's the tradition, and Satan checked the tires of his vehicle. பொதுவாக அங்கே போகிறவங்கெல்லாம் அந்த கேர்னை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றி வருவாங்க, அதுதான் ட்ரெடிஷன். அதே மாதிரி இவங்களும் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போய் சுற்றி வர்றாங்க, வலம் வர்றாங்க. அப்போது அவங்க டிரைவர் டயர்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காரு. He stopped at the petrol tank and partially unscrewed the top, which emitted a loud hiss. டிரைவர் பெட்ரோல் டேங்கை செக் பண்ணிவிட்டு அந்த மூடியை லைட்டாக திருகுறாரு. அப்போ உள்ளேருந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அந்த பாட்டிலை நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஹிஸ்ஸுன்னு ஒரு சவுண்டோட அந்த கேஸ் ரிலீஸ் ஆகும்ல, அது மாதிரி ஒரு பெரிய சத்தம் வருது. The lower atmospheric pressure was allowing the fuel to expand. அந்த இடத்துல அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருந்ததுனால ஃபியூவல் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் அந்த சத்தம் வந்திருக்கு. இட் சவுண்டட் டேஞ்சரஸ் டு மீ. இதை கேட்டோன்னா ரைட்டருக்கு இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் மாதிரி தெரியுது. மேபி சார் செட்டான் லாஃப்ட், பட் நோ ஸ்மோக்கிங். ரைட்டருக்கு ஒரு வேளை காரில் போகும்போது பெட்ரோல் டேங்க் வெடிச்சிருமோன்ற பயம் இருந்திருக்கும் போல இருக்குது. ஆனால் செட்டான் அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் ஸ்மோக்கெல்லாம் வரல, அதனால் அவ்வளோ பெரிய டேஞ்சராக இருக்காது அப்படிங்கிறாரு. My headache soon cleared as we careered down the other side of the pass. இப்போ அவங்க பாஸோட டாப்லேருந்து அந்த சைடு கீழே இறங்கி போகிறாங்க. கரியர் டவுன் அப்படின்னா டாப்லேருந்து கீழே இறங்கி போகிறாங்க. அப்படி அவங்க அந்த ஸ்லோப்பில் இறங்கி போகும்போது வண்டி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வேகமாக போகுது. அப்படி கீழே இறங்க இறங்க அவரோட ஹெட் ஏக் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வருது. It was 2 o'clock by the time we stopped for lunch. இவங்க அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. லஞ்சுக்காக ஒரு இடத்துல அவங்க நிறுத்தும் போது மணி 2 o'clock ஆகுது. We ate hot noodles inside a long canvas tent, part of a work camp erected beside a dry salt lake. அங்க இருந்த ஒரு dry salt lakeல ஒரு work camp இருக்கு. அங்க ஒரு long canvas tent குள்ள தான் இவங்க hot noodles லஞ்சுக்கு சாப்பிடுறாங்க. எப்படி ஜப்பான்ல உடான் ராமன் நூடுல்ஸ் எல்லாம் ஃபேமஸோ அதே மாதிரி இந்த டிபெட்ல துக்பா அப்படிங்கிற நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். The plateau is pockmarked with salt flats and brackish lakes, vestiges of the Tethys Ocean which bordered Tibet before the great continental collision that lifted it skyward. Salt flats அப்படினா area of flat land covered with a layer of salt. Brackish அப்படினா salty or briny. Brackish lakesனா உப்பு தண்ணி இருக்க லேக்ஸ். பாக் மார்க்ட் அப்படின்னா அம்மை தழும்பு மாதிரி நிறைய மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாட்டோவில் நிறைய இடத்துல சால்ட் ஃப்ளாட்ஸும் பிராக்கிஷ் லேக்ஸும் இருக்குது. டிபெட் மாதிரி இவ்வளோ ஹை ஆல்டிடியூடில் இருக்க ஒரு இடத்துல, ஹிமாலயாஸ் பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல எப்படி சால்ட் ஃப்ளாட்ஸ், பிராக்கிஷ் லேக்ஸ், சால்ட் வாட்டர் லேக்ஸ் எல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா நாம் கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டுக்கு முன்னாடி டிபெட்டோட சதர்ன் எண்டில் தெட்டிஸ் ஓஷன் அப்படிங்கிற ஒரு ஓஷன் இருந்திருக்கு. முன்னாடி நம்ம இந்தியா காண்ட்வானா அப்படிங்கிற கான்டினென்ட்டோட ஒரு பார்ட்டாக இருந்தது. அப்புறம் நம்மளோட இந்தியன் பிளேட் இல்லைன்னா இந்தியா பிளேட்டுன்னு சொல்கிறோம்ல, அது ஒரு மைனர் டெக்டானிக் பிளேட். அது தனியாக உடஞ்சி அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி ஏஷியாவோட கொலாய்ட் ஆகும்போது தான் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆச்சு. இந்த டிபெட்டும் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் போய் மாட்டிக்கிச்சு. வெஸ்டேஜஸ் அப்படின்னா அ ட்ரேஸ் ஆஃப் சம்திங், முன்னாடி ஒரு காலத்தில் இருந்த ஒரு விஷயத்தோட ரிமைனிங் இன்னும் அங்கே இருக்குது. அதாவது அங்கே ஒரு காலத்தில் இந்த தெட்டிஸ் ஓஷன் இருந்ததுக்கான ட்ரேசஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். லிஃப்டட் இட் ஸ்கைவேர்ட் அப்படின்னா டிபெட் ஒரு காலத்தில் சி பக்கத்துலேயே இருந்திருக்கு. அந்த கொலிஷன்னால் அது இப்போது சி லெவல்லேருந்து 5,000 meters மேலே போயிடுச்சு. This one was a hive of activity. Men with pickaxes and shovels trudging back and forth in their long sheepskin coats and salt-encrusted boots. Hive of activity அப்படிங்கிறது ஒரு idiom. Many activities happening simultaneously அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அங்கே நிறைய பேர் நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. Pickaxe is a tool used for breaking up rocks or the ground. Shovelங்கிறது மண் வெட்டி மாதிரி இருக்கும். ஏற்கனவே அவங்க கிரவுண்டெல்லாம் பிரேக் பண்ணி அந்த சால்ட்லாம் எடுத்து வச்சுருப்பாங்கள, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு வண்டியில் போடுறதுக்கு இந்த ஷவல் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரட்ஜிங்னா அதை அந்த ஷவலில் எடுத்துகிட்டு போய் போடுறது, திரும்ப வர்றது, இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் அவங்க செஞ்ச வேலையை திரும்ப செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா லாங் ஷீப் ஸ்கின் கோட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட பூட்ஸ் எல்லாம் சால்ட் என்க்ரஸ்டடாக இருந்தது. அப்படின்னா ஒரு லேயர் ஆஃப் சால்ட் மாதிரி அந்த பூட்ஸ்லலாம் அப்படியே படிஞ்சிருந்தது. ஆல் wore sunglasses against the glare as a steady stream of blue trucks emerged from the blindingly white lake laden with piles of salt. அவங்க எல்லாருமே சன் கிளாஸஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த லேக் ஃபுல்லாக அவங்க பைல்ஸ் ஆஃப் சால்ட்டை எடுத்து குவிச்சு குவிச்சு வச்சுருக்காங்க. அந்த லேக்கே ஒயிட் கலர் லேக் மாதிரி இருக்குது. அந்த ஒயிட் கலர் லேக்கில் சன்லைட் படும்போது எவ்வளோ பிளைண்டிங்காக இருக்கும். அந்த கிளேர்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே சன் கிளாஸஸ் போட்டிருக்காங்க. அந்த லேக்லேருந்து அந்த சால்ட்டை எடுத்துகிட்டு போகிறது ஸ்டடி ஸ்ட்ரீம் ஆஃப் ப்ளூ ட்ரக்ஸ், ப்ளூ கலர் ட்ரக்ஸ் அப்படியே வந்துட்டே இருக்குது. By late afternoon, we had reached the small town of Hor, back on the main east-west highway that followed the old trade route from Lhasa to Kashmir. இப்போ அவங்க ஒரு சின்ன ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த ஊரோட பேர் ஹோர். அவங்க அந்த ஊருக்கு வரும்போது லேட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அந்த பாஸ்லலாம் இருந்து மெயின் ஹைவேக்கு வந்துட்டாங்க. இந்த ஹைவே ஈஸ்ட் வெஸ்ட் ஹைவேன்னு சொல்கிறாரு. இது லாசாலேருந்து காஷ்மீர் போகிற ஹைவே. லாசா கேபிட்டல் ஆஃப் டிபெட். காஷ்மீர் நமக்கு தெரியும், இந்தியாவில் இருக்குது. இந்த ரூட் தான் அந்த காலத்தில் ஓல்டு ட்ரேட் ரூட் அப்படின்னா அந்த கால சில்க் ரூட்டோட ஒரு பார்ட்டாகவும் இது இருந்திருக்கு. Daniel, who was returning to Lhasa, found a ride in a truck, so Satan and I bade him farewell outside a tire repair shop. We had suffered 2 punctures in quick succession on the drive down from the Salt Lake, and Satan was eager to have them fixed since they left him with no spares. இவங்க சால்ட் லேக்லேருந்து வர வழியில் அடுத்தடுத்து அவங்க டயரில் 2 இடத்துல பங்க்சர் ஆயிருக்கு. அதனால சேட்டான் அதை எப்படியாவது வேகமாக ஃபிக்ஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட வேறு ஸ்பேர் டயர்ஸ் இல்லை. அப்போ அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட் டேனியலுக்கு லாஸா திரும்பி போக வேண்டியிருந்தது. ரைட்டரும் சேட்டானும் அவருக்கு ஃபேவல் பாய் சொல்லி அவரை அனுப்பி விட்டுட்டு அந்த டயர் ரிப்பேர் ஷாப்பில் இருக்காங்க. பிசைட்ஸ் தி செகண்ட் டயர் ஹீ ஹேட் சேஞ்ச் ஹேட் பின் ரீப்ளேஸ்ட் பை ஒன் தட் வாஸ் ஆஸ் ஸ்மூத் ஆஸ் மை பால்ட் ஹெட். இப்போ ரைட்டரோட ஹெட் பால்ட் ஹெட்னு அவரே சொல்லிக்கிறாரு. பங்க்சர் ஆயிடுச்சுன்னு டயர் மாற்றிட்டு இருக்காங்க இல்லையா, ரெண்டாவது மாற்றின அந்த டயர் வந்து இவர் தலை மாதிரி இவரோட பால்ட் ஹெட் மாதிரி ஸ்மூத்தாக இருந்ததான். அதாவது ரொம்ப பழைய டயராக இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் க்ரிப்புக்கு எதுவுமே இல்லாமல் அந்த மார்க்ஸ் எல்லாம் அழிஞ்சு போய் ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டயரை மாற்றிருக்காங்க. ஹோர் வாஸ் அ கிரிம் அண்ட் மிசரபிள் பிளேஸ். அந்த இடமே ரொம்ப பாவப்பட்ட இடம் மாதிரி, ஒரு சேட் பிளேஸ் மாதிரி இருக்குது. தெர் வாஸ் நோ வெஜிடேஷன் whatsoever, just dust and rocks, liberally scattered with years of accumulated refuse, which was unfortunate given that the town sat on the shore of Lake Manasarovar, Tibet's most venerated stretch of water. No vegetation na and adla endha oru maram chedi kodi eduvume illa, just dust, veru thusiya irukku, and rocks, veru paaraiya irukku. Appo romba varshama anga accumulated refuse abdina nare kuppa ella sendu poi irukku. Idu romba unfortunate ana vishayam. ஏன் அப்படின்னா இந்த இடம் ஷோர் ஆஃப் லேக் மானசரோவரில் இருக்குது. இந்த மானசரோவர் லேக் அப்படிங்கிறது டிபெட்லேயே ரொம்ப மோஸ்ட் வெனரேட்டட் அப்படின்னா மோஸ்ட் ரெஸ்பெக்டட் இது ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த லேக்கோட ஏரியா 412 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அதோட இதுதான் வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். அப்படிப்பட்ட ஒரு ஹோலி அண்ட் ரெஸ்பெக்டட் லேக் பக்கத்தில் இருக்குது இந்த ஹோருங்கிற ஊர். ரொம்ப மிசரபிளான ஒரு கண்டிஷனில் இருக்குது. Ancient Hindu and Buddhist pinpoints Manasarovar as the source of four great Indian rivers, the Indus, the Ganges, the Sutlej and the Brahmaputra. Cosmology na science about the origin and development of the universe. இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றின ஒரு சயின்ஸ் தான் காஸ்மாலஜி. ஏன்ஷியன்ட் ஹிந்து அண்ட் புத்திஸ்ட் காஸ்மாலஜி என்ன சொல்லுதுன்னா இந்த லேக் மானசரோவரை தான் அது பின் பாயிண்ட் பண்ணி காமிக்குது. 4 கிரேட் இந்தியன் ரிவர்ஸான இண்டஸ், கேஞ்சஸ், சட்லஜ், பிரம்மபுத்ரா எல்லாத்துக்கும் முன்னாடி த போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிவர்ஸோட சோர்ஸ் இந்த நதிகள்லாம் உற்பத்தி ஆகிற இடமா இருக்குது. ஆக்சுவலி ஓன்லி த சட்லஜ் ஃப்ளோஸ் ஃப்ரம் த லேக், பட் த ஹெட் வாட்டர்ஸ் ஆஃப் த அதர்ஸ் ஆல் ரைஸ் நியர்பை ஆன் த ஃப்ளாங்ஸ் ஆஃப் மவுண்ட் கைலாஷ். உண்மை சொல்லணுன்னா இந்த 4 ரிவர்ஸுமே இங்கேருந்து உற்பத்தி ஆகிறதில்ல. சட்லஜ் மட்டும்தான் இந்த லேக்லேருந்து ஃப்ளோ ஆகுது. மற்ற 3 ரிவர்ஸும் ஃப்ளாங்ஸ் அப்படின்னா சைட்ஸ், சைட்ஸ் ஆஃப் மவுண்ட் கைலாஷ்லேருந்து தான் அதெல்லாம் வருது. ஹெட் வாட்டர் அப்படின்னா ஒரு ரிவரோட சோர்ஸ் பக்கத்தில் அந்த ரிவர் ஒரு சின்ன ட்ரிபியூட்ரி மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஹெட் வாட்டர்னு சொல்லுவாங்க. அப்புறமா அது ஃப்ளோ ஆகி அதோட நிறைய ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் சேரும் போது தான் அது பெரிய ரிவர் ஆகும். மற்ற ரிவர்ஸான இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்ரா இதோட ஹெட் வாட்டர்ஸ் எல்லாம் flanks of Mount Kailash lerunda varudhu. We were within striking distance of the great mountain and I was eager to forge ahead. The great mountain gradhu Mount Kailash. Striking distance na romba pakkathula vandutaanga. Tamil la vandu kallerira doorathula nu solluvolla, andha alavukku avaru romba pakkathula vandutaru. Adanala avaru eager to forge abdina go ahead, அவரோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப ஈகராக இருக்கார். பட் ஐ ஹேட் டு வெயிட். ஆனால் அவரால் அவரோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியல, அவர் வெயிட் பண்ண வேண்டியதாயிருச்சு. சேட்டான் டோல் மீ டு கோ அண்ட் ட்ரிங்க் சம் டீ இன் ஹோர்ஸ் ஓன்லி கஃபே விச் லைக் ஆல் த அதர் பில்டிங்ஸ் இன் டவுன் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் பேட்லி பெயிண்டட் கான்க்ரீட் அண்ட் ஹேட் 3 broken விண்டோஸ். சேட்டான் அவரை போய் டீ குடிக்க சொல்கிறாரு. ஹோரில் இருந்த ஒன் அண்ட் ஓன்லி கேஃபே அங்கே போய் இவரும் டீ குடிக்க போகிறாரு. அந்த பில்டிங்கும் ரொம்ப மிசரபிள் கண்டிஷனில் இருக்குது, ரொம்ப பேட்லி பெயிண்டடாக இருக்குது, கான்க்ரீட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பில்டிங்கில் இருந்த 3 விண்டோ உடஞ்சி போயிருந்தது. த குட் வியூ ஆஃப் த லேக் த்ரூ ஒன் ஆஃப் தெம் ஹெல்ப்ட் டு காம்பன்சேட் ஃபார் த ட்ரவுட். அந்த உடஞ்சி போன ஒரு விண்டோ வழியாக அவருக்கு அந்த லேக்கோட வியூ தெரியுது. அந்த மிசரபிளான காஞ்சி போன ஊரான ஹோரோட அந்த கண்டிஷனை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அந்த குட் வியூ ஆஃப் த லேக் அவருக்கு இருந்தது. ஐ வாஸ் சர்வ்ட் பை அ சைனீஸ் யூத் இன் மிலிட்ரி யூனிஃபார்ம் ஹூ ஸ்ப்ரெட் த கிரீஸ் அரவுண்ட் ஆன் மை டேபிள் வித் அ ஃபில்தி ரேக் பிஃபோர் பிரிங்கிங் மீ அ கிளாஸ் அண்ட் அ தர்மஸ் ஆஃப் டீ. அந்த கேஃபேல அவருக்கு சர்வ் பண்ணது ஒரு சைனீஸ் யூத். அவன் மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டிருந்தான். அவன் அவருக்கு ஒரு கிளாஸும் ஒரு ஃப்ளாஸ்கில் டீயும் கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா அவரோட டேபிளை ஒரு ராக் அப்படின்னா ஒரு பழைய கந்தல் துணி, நஞ்சு போன ஒரு துணியில் ஏற்கனவே அது ரொம்ப அழுக்காக இருந்தது, அதை வச்சு அந்த டேபிளை க்ளீன் பண்ணியிருக்கான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரேக்கில் அந்த பழைய துணியில் ரொம்ப நாளாக துவைக்காமல் அப்படியே பிசு பிசுன்னு இருந்திருக்கும்ல, அந்த க்ரீஸெல்லாம் அந்த டேபிள் ஃபுல்லாக அவன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாரு. இப்போ கூட டிபெட் சைனாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆக்சுவலாக சைனா வந்து டிபெட்டை பார்ட் ஆஃப் சைனானே சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் லாஸ்ட் இயர் உங்களுக்கு கூர்க் லெசன் எடுத்தப்போ சொல்லியிருப்பேன், எப்படி இந்த டிபெட்டன் ரெஃப்யூஜீஸ்லாம் கூர்கில் வந்து செட்டில் ஆனாங்க Chinese occupation kapron soli. Half an hour later, Satan relieved me from my solitary confinement and we drove past a lot more rocks and rubbish westwards out of town towards Mount Kailash. Solitary confinement na lonely a oru edathla adaichu potta madri தனிமை சிறையில் அவர் இருந்தாராம். அப்புறமா சேட்டான் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அவரை ரிலீவ் பண்ணி கூட்டிகிட்டு போனா அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்க திரும்ப டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரைவ் பண்ணும்போது அவங்க இன்னும் நிறைய ராக்ஸ், இன்னும் நிறைய குப்பையெல்லாம் தாண்டி வெஸ்ட்வேர்ட்ஸ் அந்த ஊரை விட்டு மவுண்ட் கைலாஷ் பக்கமாக போக ஆரம்பிக்கிறாங்க. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேருந்து போய் பாருங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.